வணக்கம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கூட்டுறவு மருந்தகங்களில் பணிபுரிகிற மருந்தாளர்களோட பணிவான வேண்டுகோள். மருத்துவ தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட மருந்தாளருக்கான தேர்வில் வந்து மருந்தாளர்களுக்கு மட்டும் சிறப்பு மதிப்பெண் வழங்கல் என்று சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கூட்டுறவு மருந்தாளர்களுக்கு வழங்கணுன்றதான் கூட்டுறவு மருந்தாளர்களோட பணிவான வேண்டுகோள். அரசு மருத்துவமனைகள் போன்று கூட்டுறவு மருந்தகங்கள் கொரோனா காலத்தில் செயல்படலை. கொரோனா தற்போது செயல்பட்டு வரக்கூடிய கூட்டுறவு மருந்தகங்கள் கூட பொதுமக்கள் வந்து மருந்தகத்துக்குள்ளே வந்து மருந்தை கொள்முதல் பண்ணி செல்லும் வண்ணம் தான் அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் கூட மருந்தாளர்கள் கூட்டுறவு மருந்தகங்களில் தொடர்ந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. கூட்டுறவு பொதுமக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் மருந்தாளர்கள் வந்து வீட்டுக்கே இலவசமாக டோர் டெலிவரியும் கொரோனா காலத்தில் செஞ்சு வந்தாங்க. அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற மருந்தகங்கள் போன்று கூட்டுறவு மருந்தகங்களோட அமைப்பு இருக்காது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணி செஞ்ச நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி என்ற பகுதியில் பணி செஞ்சு வந்த கூட்டுறவு மருந்தாளர் கொரோனா காலத்தில் தொடர்ந்து பணி செஞ்சு கொரோனா தொற்று ஏற்பட்டு அதைத் தொடர்ந்து கரும்பூஞ்சி தொற்றும் ஏற்பட்டு கண் அகற்றப்பட்ட நிலையில் கடந்த 2023 கொரோனா காலத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இது போன்ற மக்கள் பணி செஞ்ச கூட்டுறவு மருந்தாளர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கணுன்றது கூட்டுறவு மருந்தாளர்கள் பணிவான வேண்டுகோள். அரசு மருத்துவமனையில் உள்ள அரசு அதிகாரிகள் கூட்டுறவு மருந்தாளர்கள் பணியை பற்றி தங்கள் பார்வைக்கு தெரியப்படுத்திய இல்லாமல் இருக்காங்க. இதை கூட்டுறவு மருந்தாளர்களுடைய மக்கள் சேவையை தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இது போன்று கூட்டுறவு மருந்தாளர்களுக்கு இந்த சிறப்பு மதிப்பெண் வழங்கலேண்டால் அமைச்சர் கூறியவாறு வந்து கூட்டுறவு மருந்தாளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதற்கு நிகராக இருக்கும். தயவு கூர்ந்து கூட்டுறவு மருந்தாளர்களுக்கு மருத்துவ தேர்வு வாரியம் தேர்வில் வந்து சிறப்பு மதிப்பெண் கொரோனா காலத்தில் பணி செஞ்சவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கணும்னு கூட்டுறவு மருந்தாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.